இப்பொழுது நேற்றைய தினத்திலிருந்து லலிதா சஹஸ்ரநாமத்தினுடைய மகிமையை நாம இந்த அம்பாளுடைய அனுகிரகம் எவ்வளவு தூரத்துக்கு நமக்கு பேசணும்ட்டு இருக்கோ, எவ்வளவு தூரத்துக்கு நம்ம மனசுல ஸ்புரிக்கணும்ட்டு இருக்கோ, அவளுடைய உத்தரவு எவ்வளோ நமக்கு பாக்கியம் கிடைக்கிறதோ அவ்வளோதான் நாம் பேச முடியும், அவ்வளோதான் நாம் கேட்க முடியும். எல்லாமே அவளுடைய அனுகிரகத்தினால் நடக்கக்கூடியது தான். நேற்றுக்கு இந்த லலிதா சஹஸ்ரநாமம் அம்பாளுடைய உபாசனை, தேவியை எப்படி ஆராதனை செய்யணும், தேவி ஆராதனையை நம்ம அம்பாளை ஆராதிக்கும் பொழுது ரூபங்களை மாற்றி மாற்றி நம்ம ஆராதிக்கப்படாது, நமக்கு பிடிச்ச ஒரு அம்பாளுடைய ஒரு ரூபத்தை நாம் தேர்ந்தெடுத்துண்டு அந்த ரூபத்திலேயே நம்ம வந்து எப்பொழுதும் அதை ஆராதிக்க வேண்டும். எனக்கு பாலை பிடிச்சிருக்கு, இல்லை எனக்கு காயத்ரி ரூபமாக நான் அம்பாளை ஆராதிக்க விரும்புகிறேன், அதுதான் பிராமணாளுக்கு சொல்லப்பட்டது, அதுதான் உபதேசிக்கப்பட்டது அப்படின்னா அந்த காயத்ரியாகவே நாம் ஆராதிக்கிறது தான் நியாயம். இல்லை நான் காயத்ரியாகவும் அவளை பாலாரூபமாகவும் நான் தியானிக்கிறேன் அப்படி என்றால் அந்த காயத்ரிக்கு உள்ளேயே பாலையையும் அடக்கிக் கொள்ள வேண்டும். பேதங்கள் பார்த்து தேவதா பேதங்கள் பார்ப்பது மகாதோஷம். அதே மாதிரி ஒரு சில காலம் இந்த ரூபத்தில் ஆராதனை பண்றது, அப்புறம் யாரோ சொன்னா ஏதோ சொன்னான்ட்டு இந்த ரூபத்தை மாத்திக்கிறது அப்படின்ட்டுலாம் நம்ம குழப்பின்றே போகக்கூடாது. லோகத்தில் பல லட்சம் மகான்கள் இருப்பா, பல லட்சம் ரூபத்தை நமக்கு உபதேசிப்பா, அப்படி பின்ன பின்னமாக நாம் ரூபங்களை மாற்றிண்டே இருந்தால் ஒரு ரூபம் கூட நிச்சிதமாக மனசில் தார்டியமாக திருடமாக நிற்காது. இந்த மந்திரங்கள், ஜபங்கள், உபாசனங்கள் இது எவ்வளவுக்கு எவ்வளவோ சங்கியை எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே போகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது சித்தியாகும். ஆகையால் அந்த மந்திர சித்தி ஆகணும், அந்த உபாசனா தேவியினுடைய ஆகாரம் ரூபம் நம்மளுக்கு மனசில் சித்தியாகணும்னா நாம் ஒரு தீர்க்கமாக ஒரு முடிவு எடுத்துட்டு ஒரு ரூபத்தை நமக்கு தேர்ந்தெடுத்துக்கணும். இந்த ரூபம் நன்னா இருக்கு, இந்த ரூபம் பிரசன்னமாக இருக்கு, இந்த ரூபம் எனக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நாம் எடுத்துட்டு கொஞ்சம் மனசுக்கு ஒரு திருப்தி தருது, ஏதோ ஒரு மனசுக்கு ஒரு துக்கத்தை போக்குற மாதிரி தெரியறது அப்படின்னா அந்த ரூபத்தை நாம் எடுத்துட்டு அந்த ரூபத்தையே ஆராதிச்சுட்டு இருக்கணும். வேற ரூபங்களை பார்க்க வேண்டிய சந்தர்ப்பங்கள், இல்லை வேற சன்னிதானங்களுக்கு, வேற தேவாலயங்களுக்கு, கோவில்களுக்கு அர்ச்சிக்கிற சந்தர்ப்பம் வந்தாலும் கூட நாமல் அர்ச்சிக்கக்கூடிய அந்த தேவதை, நாம ஆராதிச்சுருக்கக்கூடிய உபாசிச்சுருக்கக்கூடிய தேவதையினுடைய அம்சமே இதே, என்னுடைய இந்த தேவதை தான் அந்த ரூபமாக அங்கே அலங்கரிச்சுருக்கா அப்படிங்கக்கூடிய ஒரு மனோபாவனை நமக்கு வரணும். இந்த இந்த நம்ம ஆராதிக்கக்கூடிய அதே தேவியருடைய ஆகாரத்தையே நாம் அந்த தேவியினுடைய ஆகாரத்தில் பார்க்கக்கூடிய ஒரு உத்தமமான பழக்கத்தை வச்சுட்டோம்னா தேவதா துவேஷமும் வராது, தேவதா ஐக்கியத்துவம் வரும். தேவதா ஐக்கியத்துவம் வரும்பொழுது நமக்கு சக்தி அதிகரிக்கும். அப்படியாக நேற்றுக்கு இதை பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தோம். அதே மாதிரி நாமங்களுக்கு என்னென்ன சக்தி இருக்கு, சஹஸ்ரநாமங்கள், எத்தனையோ நாமங்கள், 33 கோடி தேவதைகள் கோடிக்கணக்கான நாமங்களால அம்பாளை ஆராதனம் பண்ணியிருக்கா. ஆனா அத்தனை நாமங்களாலும் யாருமே லோகத்துல ஆராதனம் பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அதனால மனுஷாளுக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான நாமங்கள் ரொம்ப விசேஷமாக, நமக்கு எல்லாமே விசேஷமானது தான், நமக்கு அத்தியாவசியமான அந்த நாமங்களை சஹஸ்ரநாமமாக ரிஷிகள் நமக்கு போதிச்சிருக்கா. அதுதான் இந்த சஹஸ்ரநாமம்ட்டு நேற்றுக்கு இதெல்லாம் பார்த்து ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ்னி இதெல்லாம் பார்த்தோம். அந்த ஸ்லோகத்தினுடைய அடுத்த தொடர்ச்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நவராத்திரி எப்படி ஆரம்பிச்சது, இது எதற்காக கொண்டாட வேண்டும், என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த நவராத்திரிங்கிறது வந்து தேவதைகளுக்கும் மனுஷாளுக்கும் ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்த ராத்திரிகள் அப்படிங்கிறா. மகிஷாசுர மர்தினி அப்படின்ட்டு தேவதை இருக்கார், அவள் பெயரே மகிஷ அசுர மர்தினி, மகிஷனை வதம் செய்த மர்தினி. மர்தினி என்றால் மர்தனம் என்றால் கொல்லுவது. இந்த மகிஷாசுரன் ஒரு அசுரன் இருந்து ஜனங்களுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டு இருந்தான். இந்த அசுர புத்தி என்ன அப்படின்னு சொன்னா,
அசுராளுக்கு இருக்கக்கூடிய புத்தி வந்து பிரத்தியாருக்கு நல்லது செய்யணும், மனசை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்ட்டுலாம் இருக்காது. என்னத்தை வேணால் சாப்பிட்றது, எப்படி வேணால் போகிறது, நல்லதை பண்ணுறவாளையும் போய் கஷ்டப்படுத்துறது, துன்புறுத்துறது, இதெல்லாம் அவளுக்கு இருக்கக்கூடியது. அந்த குணம் நம்மள்கிட்ட இருந்தால் நாமளும் அசுர குணத்தோடு இருக்கோம்ன்ற அர்த்தம். அது இருக்கக்கூடாது. பிரத்தியாரை கஷ்டப்படுத்தி பிரத்தியார மனசை வருத்தப்பட வச்சு நாம் அதில் சந்தோஷம் கண்டுட்டோம்னா நம்மளுக்கும் அந்த அசுர குணம் இருக்குது என்ற அர்த்தம். அப்படியாக அந்த மகிஷாசுரன் ஜனங்களை ரொம்ப ஹிம்சிச்சின்றிருந்தான். தேவதைகளுக்கு பண்ண வேண்டிய யாகங்கள் யஜ்ஞங்கள் எதையும் பண்ண விடாமல் ரொம்ப துன்புறுத்தின்றிருந்தான். அப்போ அந்த தேவதைகள்லாம் போய் அம்பாள்கிட்ட போய் முறையிடுறா, பரமசிவன்கிட்ட போய் முறையிடுறா, பரமசிவனே நீர் தான் காப்பாற்றணும், இந்த மகிஷாசுரோடைய தொல்லை தாங்க முடியலைங்கும் பொழுது அவர் சொல்கிறார், என்னை அவன் உபாசித்தான், என்னையை வச்சுட்டு அவன் தபஸ் பண்ணினான், நிஜந்தான், அந்த தபஸ்ஸு இவ்வளோ தூரத்துக்கு போகுங்கிறது எனக்கு தெரியாதுன்னு சொல்லப்படாது, போகணுங்கிறது விதி, அதனால் ஏதோ சில நல்லதுகள் லோகத்துக்கு நடக்கும், கெட்டதுகளும் கொஞ்சம் சிரமங்களும் இருக்கும், இது இயற்கை, தேவதைகளுக்கும் தபஸ்விகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு லீலா விளையாட்டுக்கள், லோகத்தில் இருக்கக்கூடிய பகவானுடைய சிருஷ்டியில் இருக்கக்கூடிய சில விளையாட்டுக்கள். அப்படியாக அந்த மகிஷன் என்னக்கூடிய அந்த அசுரன் என்னை நோக்கி தபஸ் பண்ணினான். பல ஆயிரம் வருஷங்கள் ரொம்ப கடினமாக தபஸ் பண்ணினான். தன்னுடைய உடலை வருத்தி கொண்டு, ஆகாரங்களை கட்டுப்பாட்டில் வச்சுக்கொண்டு, பாக்கி எதையுமே சிந்திக்காமல், என்னை பற்றுமே சிவசிவான்னு சிந்திச்சுண்டு, என்னை பற்றியே தியானங்கள் பண்ணி தபஸ் பண்ணினான். நான் வந்து குளிர்ந்துட்டேன், நான் வரம் கொடுக்கணுன்ட்டு அவனுக்கு கொடுத்துட்டேன். அவன் வரம் என்கிட்ட கேட்கும் பொழுது, இந்த கொடுத்த வரத்தை நாங்கள் திருப்பி கொடுக்கறது, திருப்பி வாங்கிறது அப்படிங்கிறது ரிஷிகளுக்கும் கிடையாது, தேவதைகளுக்கும் கிடையாது. கொடுத்தாச்சா, வாக்கு கொடுத்ததை வாக்கு திருப்பி வாங்கப்படாது, வாக்தானம் ரொம்ப பிரதானம். அப்படியாக நாங்கள் கொடுத்த வாக்கு திருப்பி வாங்க முடியாது, ஆனால் ஒரு உபாயம் சொல்லிடுறேன். அவன் என்கிட்ட கேட்கும் போது வரம் கேட்டது, புருஷால், ஜலம், பிராணிகள், இந்த மூன்று மூலமாக எனக்கு வதம், நான் கொல்லப்படக்கூடாது அப்படின்ட்டு எங்கிட்ட வதம் அவன் எங்கிட்ட வந்து அவன் மனசில் தோணிக்கிட்டு, புருஷாளுக்கெல்லாம் பலம் நிறைய இருக்கும், நம்மளை கொண்டுருவா, ஜலத்தில் வந்து நமக்கு மரணம் ஏற்பட்டு விடும் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு தோணினதை அவன் கேட்குறான். அந்த சந்தர்ப்பத்தில் அவரும் சரி அப்படின்ட்டார். சிவபெருமான் சொல்கிறார் தேவதைகள்கிட்ட, நானும் வரத்தை கொடுத்துட்டேன், அதனால் பிராணியின் மூலகமாகவோ புருஷால் மூலகமாகவோ ஜலம் மூலகமாகவோ அவனுக்கு வதம் ஆகிறது ரொம்ப சிரமம். அவன் கேட்கும்போது ஒரு விஷயத்தை துச்சமாக நினச்சுன்ட்டான், ஸ்திரீகளுக்கு சக்தி குறவு, அவளால் நமக்கு ஒன்றும் மரணம் ஏற்படாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால எங்கிட்ட அதை வரத்தை அவன் கேட்கலை. அதனால் ஒரு காரியம் பண்ணுங்க, நீங்கள் ஸ்திரீ தேவதையை ஆராதனம் பண்ணி அந்த ஆராதனம் மூலமாக நீங்கள் வந்து மகிஷனை வதம் பண்ணுறதுக்கு உண்டான முயற்சியை நீங்கள் எடுக்கலாம் அப்படிங்கிறார். அந்த தேவதைகளும் கூட அம்பாள் பார்வதியையே போய், அம்மா உங்களுடைய ஆத்துக்காரர் தான் அப்படி சொன்னார், நீயே எங்களுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு அவர்கிட்ட போய் கேட்குறா, சரி அப்படிங்கிறா. சரி அப்படி சொல்லிட்டு அம்பாள் அவதாரம் பண்ணுறா. ஆடி மாதத்தில் மூணாவது வெள்ளியில் அம்பாள் அவதாரம் பண்ணுறா, ஆடி மாதம். அதனால தான் ஆடி மாதம் அம்பாளுக்கு உகந்த நாள் அப்படிங்கிறோம். ஆடி மாதம் மூணாவது வெள்ளி இன்றைக்கு அம்பாள் வந்து அந்த எந்த இடத்துல இந்த மகிஷன் அக்கிரமங்கள் பண்ணிட்டு ஹிம்சைகள் பண்ணிட்டு இருக்கானோ அந்த பூமியிலேயே போய் அம்பாள் அவதாரம் பண்ணுறா, ஜெனிக்கிறா. அந்த இடம் வேற எதுவும் கிடையாது, நாம் இன்று சொல்லக்கூடிய மைசூர்னு கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய, கர்நாடக ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய அந்த மைசூர் தான். அது மகிஷி ஊரகம், மகிஷி ஊரகம் அப்படின்னு, அந்த ஊரகம்ங்கிறது சம்ஸ்கிருதத்தில், நகரம், ஊரகம், கிராமம், பட்டணம், இது எல்லாமே சம்ஸ்கிருதம் தான், பத்தனம் கூட சொல்லுவா. அப்படியாக அந்த மகிஷி ஊர், இதான் மகிஷி ஊர், அது மகிசூர்னு ஆயிடுத்து. மகிஷி ஊர் அப்படிங்கிறது இந்த மிளேஞ்சாளுக்கு நம்மளை அடிமைப்படுத்தி நம்ம சுதந்திரத்தை பறித்த விதேஷாளுக்கு அந்த அக்ஷரங்கள் உச்சரிக்க முடியலை. மைசூர் மைசூர் மைசூர்னு கிடைச்சல, மகிஷி ஊர் மைசூர்னு ஆயிடுத்து. அப்படி
அந்த கர்நாடக ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய மைசூர் சாம்ராஜ்யம் சாம்ராஜ்யத்தின் தலைநகரம் அதுதான். இன்னைக்கு தான் பெங்களூரு. அந்த காலத்துல கர்நாடகத்தினுடைய தலைநகரம் எது அப்படின்னு கேட்டா மைசூர் நகரம் தான். அந்த நகரத்துல இன்னைக்கும் மைசூர்ல அரண்மனை இருக்கு. அப்படியாக அந்த அரண்மனையை ராஜாக்கள் உடையார்கள் என்று சொல்வார். நாம ஒரு சந்தோஷப்பட்டுக்களும். அந்த உடையார் வம்சம் இன்னைக்கும் நம்மளுடைய நம்ம தமிழ்நாட்டில் உடையார்னு சொல்லக்கூடிய வம்சங்கள் எதுகுல வம்சம் யாதவ வம்சம் இன்னைக்கும் இருந்துட்டு இருக்கு. நாம அதில் ரொம்ப பெருமைப்பட்டுக்கலாம். அந்த உடையார் வம்சத்தில் உள்ளவாதான் அவளுக்கு கோவில் கட்டி இந்த அம்பாளுக்கு கோவிலை கட்டி அதை பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கா. இன்னைக்கு வரைக்கும் தசரா தசரா தசராத்திரிக்கு தான் தசரா தசரா கொண்டாடுவா. இந்த தசராத்திரிக்கே தான் 10 ராத்திரிகள் அம்பாள் வந்து 9 ராத்திரிகள் யுத்தம் பண்றா. 9 நாள் யுத்தம் பண்ணி 10வது நாள் ஜெயிக்கிறா அந்த மகிஷனை. இந்த மகிஷனை வதம் செய்து அம்பாள் வந்து ஜெயிக்கிறதுனால அம்பாள் எப்படி ஒரு அசுரனை கொன்று துஷ்ட விஷயங்களை கொன்று ஜெயிச்சாலோ அதே மாதிரி நமக்கு விஜயதசமி அன்னைக்கு நல்ல காரியங்கள் ஆரம்பிச்சா நமக்கும் ஜெயமாகும் அப்படிங்கிறது ஒரு ஐதிஹியம். இது வந்து அம்பாள் மேல நம்பிக்கை இருக்கிறவளுக்கு அது நிச்சயமாக கிடைக்கும். அப்படியாக அந்த அந்த இடம்தான் மகிஷூருன்னு பெயர். அது இன்னைக்கும் அரண்மனைகள் இருக்கு. இன்னைக்கும் சாமுண்டேஸ்வரி பெட்டா அப்படின்னு பேரு. சாமுண்டேஸ்வரி அந்த மலைக்கு பேர் சாமுண்டேஸ்வரி மலை என்று பேரு. மைசூர்ல போய் பார்த்தோம்னா நம்ம அம்பாளை ரொம்ப அழகாக அங்க மகிஷாசுரனுடைய பெரிய சில்பம் மூர்த்திகள் கிட்டத்தட்ட ஒரு 15 அடி 20 அடிக்கு மகிஷாசுரனுடைய ஆகாரமும் கையில ஒரு வாள் வச்சுண்டு கையில ஒரு அருவாள் வச்சுண்டு இருக்கும். இதுதாப்புல பெரிய மகாநந்தி இருக்கும். அம்பாள் சாமுண்டேஸ்வரி ரொம்ப அழகாக காட்சி அளிக்கிறா. சண்டி சாமுண்டி என்று அவளுக்கு பேரு. அந்த சண்டிகா தேவி ஆராதனம் அதுதான் அவள் சண்டிகையாக உருவமாக சண்டி தேவியாக வந்து அந்த வதம் பண்றாள் மகிஷனை. அதனால இந்த 10 நாட்கள் வந்து ரொம்ப விசேஷமானது. இந்த நவராத்திரி உருவானது இப்படித்தான் என்று கதைகள் இருக்கு. கதைகள் கட்டுக்கதைகளோ கற்பனை கதைகளோ அல்ல, புராணங்களில் ஆதாரமான நடந்த நிகழ்வுகள் இதெல்லாமே. இப்படியாக நாம் அந்த நவராத்திரி உருவான விதக்க பார்க்கிறோம். அம்பாளுக்கு ரொம்ப பிரியமான அம்பாளுக்கு உகந்த நாட்கள் இது நவராத்திரிகள். 9 ராத்திரிகள் விஜயதசமியோட சேர்த்து 10 ராத்திரிகள் அப்படின்னு நாம சொல்லலாம். அடுத்ததாக நேற்றுக்கு எங்க விட்டோமோ லலிதா சாஸ்திரநாமத்தினுடைய நாமங்களுடைய அர்த்தத்தை அந்த இடத்திலிருந்து அடுத்ததாக பார்க்கலாம். சிந்தூராருண விக்கிரகாம் திருநயனாம் மாணிக்க மௌலி ஸ்புரது தாராநாயக சேகராம் ஸ்மிதமுகீம் அபீனவக்ஷோருகாம் பாணிபியாமலிபூர்ணரத்னசகம் ரத்தோத்பலம் விப்ரதீம் சௌமியாம் ரத்னகடஸ்தரக்தசரணாம் தியாகேத் பராம் அம்பிகாம். நேற்றைய தினம் நாம கடைசியாக பார்த்தது பஞ்சதன்மாத்திரசாயகா என்று பார்த்தோம். பஞ்சதன்மாத்திரைகள் என்பது சப்தம் ஸ்பர்ஷம் ரூபம் ரசம் கந்தம். இது பஞ்சபூதங்கள் சொல்லக்கூடிய ஆகாசம் வாயு ஜலம் பூமி இதெல்லாம் என்ன சொல்றோமோ நாம இதுக்குண்டானது இதுக்குண்டான ஒரு சக்தி இது இருந்தால்தான் இது இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சக்திகள் என்ன உண்டோ அதுதான் பஞ்சபூதத்தினுடைய பஞ்ச தன்மாத்திரைகள் என்று பெயர். பஞ்ச தன்மாத்திரைகள் ரொம்ப சூக்ஷ்மமாக அதுக்குள்ள கண்ணுக்கு தெரியாமல் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு உணர்ச்சி ஒரு சக்தி அதுதான் பிருத்திவி அப்படின்னா பூமி. அதுக்குள்ள ஒரு சக்தி அடங்கி கிடக்கு வாசனை. இந்த பிருத்திவிங்கிற அம்சம் இல்லைன்னா நமக்கு லோகத்துல வாசனைங்கிறத எதுலேயுமே கிடைக்காது. அப்படி ஆகாசம் ஆகாசம் சப்தம் ஆகாசத்துல வந்து சப்தம்ங்கிறது இந்த ஆகாச ரூபத்துலதான் நமக்கு கிடைக்கிறது. ஆகாசம் சொல்றோம் நாம சப்தம் ஸ்பர்ஷம் ரூபம் ரசம் கந்தம். ரசம்ங்கிறது ஜல ரூபத்துல ஜலம் அப்படிங்கிற எங்க ஜலாம்சம் இருக்கோ அதுலதான் ஒரு ரசாம்சம் இருக்கும். சப்தம் ஸ்பர்ஷம் ஸ்பர்ஷம்ங்கிறது காத்தடிக்கிறது ஒரு உணர்ச்சி வருது இதெல்லாமே நாம பார்த்தோம். அடுத்த ஸ்லோகம் வந்து நிஜாருண பிரபா பூர மத்யத் பிரம்மாண்ட மண்டலா சம்பகா சோக புன்னாக சௌகந்தி கலசத்கஜா குருவிந்த மணிஷ்ரேணி கனக்கோட்டி ரமண்டிதா அஷ்டமி சந்திர விப்ராஜ
பலிகஸ்தல சோபிதா முகச்சந்திர கலங்காப மிருகநாபி விசேஷகா வதனஸ்மர மாங்கல்ய கிரகதோரண சில்லிகா வக்த்ரலக்ஷ்மி பரிவாஹ சலன் மீனாபலோச்சனா நவசம்பக புஷ்பாப நாசாதண்ட விராஜிதா தாராகாந்தி திரஸ்காரி நாசாபரணபாசுரா கதம்ப மஞ்சரி க்ளுப்த கர்ணபூர மனோஹரா தாதங்கயுகலி பூத தபனோடுபமண்டலா பத்மராக சிலாதர்ஷ பரிபாவி கபோலபூ நவவித்ருமபிந்தஸ்ரீன்யக்காரிதசனச்சதா சுத்த வித்யாங்குராகார த்விஜபங்க்திவயோஜ்வலா கர்பூர வீட்டிகாமோத சமாகர்ஷி திகந்தரா. அதாவது நிஜாருண பிரபாபூர மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டல. இந்த அகில பிரம்மாண்ட மண்டலம், பிரம்ம அண்ட மண்டலம், பிரம்மாண்ட மண்டலம் இப்படி சொன்னா அதுக்குள்ள சமஸ்த லோகமும் அடங்கும். இது விட்டு போயிடுத்து அப்படி அது விட்டு போயிடுத்துலாம் கிடையாது. சூரியன், சந்திரன், நட்சத்திரம், பூலோகம், ஒன்பது கோள்கள், நவகிரகங்கள், அதல வித்தல சுதல பாத்தால ரசாதலம் போன்ற ஏராளமான லோகங்கள், சமுத்திரம், பர்வதம் இப்படின்னு சமஸ்த சராச்சரமும் சேர்ந்ததுதான் பிரம்மாண்ட மண்டலம் என்று பெயர். இந்த பிரம்மாண்ட மண்டலமே மூங்கி போற அளவுக்கு எங்கேயோ காணாம போயிடுத்து, மூங்கி போயிடுத்து போலுக்கு. எப்படி பகல்ல நட்சத்திரங்கள் நமக்கு காணாம போயிடுமோ, நட்சத்திரங்கள் இருந்துட்டே இருக்கும் பகல்ல, ஆனா அந்த சூரியனுடைய பிரபையினால, சூரியனுடைய அதி தீவிரமான அந்த வெளிச்சத்துல அந்த நட்சத்திரனுடைய வெளிச்சங்கள் நமக்கு தெரியாது. நம்ம நட்சத்திரங்களை இங்கேந்து பார்க்கும்போது நட்சத்திரத்தினுடைய வெளிச்சத்தை மட்டும்தான் நாம பார்க்க முடியும், நட்சத்திரத்தை பார்க்க முடியாது. அப்படி இந்த பிரம்மாண்ட மண்டலமும் என்ன ஆறுது அப்படின்னு கேட்டா, நிஜாருண பிரபா பூர மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலா. அந்த அம்பாளுடைய ஒரு நிஜாருண பிரபா பூரங்கிறார். இந்த லோகத்துல உள்ள இந்த சிகப்பு வர்ணம் இருக்கு, அந்த வர்ணம் மாதிரி அந்த வர்ணம் இல்லை, அது வந்து க்ஷுல்லகமான வர்ணங்கள், ரொம்ப கொஞ்சம் கீழ்த்தரம்னு கூட சொல்லிக்கலாம். அல்லது அந்த வர்ணங்களை உபமானம் கொடுக்கறதுக்கு, ஓமை கொடுக்கறதுக்கு போறாது சொல்லலாம். அது எப்படிப்பட்ட வர்ணம் சிகப்பு அப்படின்னு கேட்டா, நிஜாருண பிரபா பூர, நிஜாருணம் சொல்லக்கூடிய அந்த சூரியன் காலம்பரை உதயம் ஆகும் பொழுது அழகாக ஒரு சிகப்பு இருக்கும். அந்த சிகப்பு உக்ரமாகவும் இருக்காது, மந்தமாகவும் இருக்காது, ரொம்ப அழகாக இருக்கும். அப்படிப்பட்ட நிஜாருண பிரபா பூர, பிரபா என்று சொன்னால் பிரபைகள், வெளிச்சங்கள் அப்படின்னும், அது அப்படியே பூர்ணமாகி பரிபூர்ணமாக அந்த அம்பாளுடைய முகத்துல வந்து சூரியனுடைய, சூரியன் உதயமாகும் போது இருக்கக்கூடிய அந்த அழகான ஒரு வர்ணம் எப்படி இருக்கோ அப்படி இருக்கும் அந்த அம்பாளுடைய முகம். அந்த அம்பாளுடைய முகத்தினுடைய பிரபையில பிரபஞ்சம் எல்லாம் காணாமலே போயிடும் போலுக்கு, காணாமலே போயிடுறது, அவ்வளவு தூரத்துக்கு அம்பாளுடைய பிரபை இருக்கு அப்படிங்கிறார். இதா நிஜாரோண பிரபா பூர மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலா சம்பகா சோக புண்ணாக சௌகந்தி கலசத்கஜா. சம்பகா அசோகம் புண்ணாகம் சௌகந்திக லசத்து கச்சா. சம்பகா, சம்பக புஷ்பம்னு நம்ம என்ன சொல்றோம், சம்பா சம்பா பூ, சம்பா பூ சொல்லுவோம். சம்பக புஷ்பம், அசோக புஷ்பம், புண்ணாக புஷ்பம், சௌகந்திகம் சுகந்தராஜ சுகந்திக புஷ்பம் இப்படின்னு இருக்கக்கூடிய இந்த லசத்து கச்சா, இந்த வந்து அம்பாள் வந்து இது எப்படி வச்சுன்னு இருக்கா அப்படின்னு, தன்னுடைய தலையில் தன்னுடைய கூந்தலில் என்னெல்லாம் புஷ்பங்கள் வச்சுன்னு இருக்கா அப்படின்னு கேட்டா, சுகந்தமாக இருக்கக்கூடிய எந்த புஷ்பங்கள் தலையில் சூடிக்கொள்ளலாமோ அப்படிப்பட்ட அந்த புஷ்பங்களை சம்பகா அசோகம் புன்னாகம் சௌகந்திக, சௌகந்திகம் சொல்லக்கூடிய சுகந்தமாக இருக்கக்கூடிய அந்த புஷ்பம், அது பேர் சுகந்த புஷ்பம், சுகந்தராஜான்ற பெயர். லசத்து கச்சா, லசத்து என்றால் லசத் காந்தவுட், காந்தவுனா ரொம்ப மெருகூட்டக்கூடிய, ரொம்ப ஒளிரக்கூடிய, அழகாக இருக்கக்கூடிய ஒரு காந்தி உள்ள இருக்கக்கூடிய தலை கூந்தலில், தலை கூந்தலில் இத்தனை புஷ்பங்களையும் அவள் வச்சுட்டு இருக்கா, அவளுடைய அம்பாளுடைய தலையில இத்தனை புஷ்பங்கள் இருக்கு அப்படிங்கிறார். இங்க குருவிந்தம நிஷேணி கனக்கோட்டீரமண்டிதா, குருவிந்த மணிஷேணி கனக்கோட்டீரமண்டிதா. இந்த குருவிந்த மணி என்று பெயர், பத்மராகம்னு சொல்லக்கூடிய அந்த கல் இருக்கு இல்லையா, நவரத்ன கல்லு கற்கல்ல பத்மராகம்னு ஒரு கல் இருக்கு. இந்த பத்மராக கல்லு
அந்த பத்மராக குருவிந்தமணின்னு சொல்லக்கூடிய ஒரு பத்மராக கல்லு. அந்த கல் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா சாமானியமான கல்லு கிடையாது. அந்த கல்லை பார்த்து நம்ம மனசுல நினைச்சுட்டோம்னா தியானம் பண்ணினாலோ ஜபங்கள் பண்ணினாலோ விஷ்ணு பக்தி மனசுல அதிகமாகும். மனசுல எல்லா விஷயத்திலும் ஒரு பிடிமானம் வரும். மனசுல இருக்கிற வெறுப்பு ஒரு மனக்கசப்பு எல்லாம் நீங்கிவிடும் அப்படின்ட்டு அது தியானம் பண்ணினாலே மனசுல நினைச்சுட்டாலே பார்க்க கூட வேண்டாம். அந்த பத்மராகங்கிற கல்ல நினைச்சுட்டா கூட வந்துடும் அப்படிங்கிற அதுக்கு பேரு பத்மராகம். பத்ம ராகம் ராகம்னா ஒட்டுதல் பற்றுதல் ரஞ்ச ராகேன்னு பேரு பத்மராகே அப்படின்ட்டு. குருவிந்த அந்த கல்லு பேர் அம்பாள் தலையில் இருக்கக்கூடிய அந்த கல்லு பத்மராகத்துக்கு ஒரு பெயர் இருக்கு. பத்மராகம் குருவிந்தமணின்னு சொல்லக்கூடிய பத்மராக கல். அந்த கல்ல அம்பாள் வந்து மணிஸ்ரேணி குருவிந்தமணின்னு சொல்லக்கூடிய ஏராளமான ஒரு ஏகப்பட்ட ஒரு மாலையில எப்படி ஒரே ஒரு கல் மட்டுமல்ல ஏராளமான கற்கள் வரிசையாக அடுக்கப்பட்டு வச்சிருக்கு. அந்த இதுல அம்பாளுடைய கிரீட்டத்துல அம்பாளுடைய கிரீட்டத்துல பத்மராகங்கிற கற்கள்லாம் பதிக்கப்பட்டிருக்கு. அதனால அம்பாளுடைய கிரீட்டத்தை பார்த்துட்டு நாம தியானம் பண்ணினோம் அப்படின்னு சொன்னா நமக்கு வெறுப்பு இருக்கக்கூடியவா மனசுல ஒரு எதை கண்டாலும் ஒரு வெறுப்பு இருக்கக்கூடியவா மனசு ரொம்ப ஒடிஞ்சு போய் வாழ்க்கையில எதுவுமே வேண்டாம் எல்லாரும் என்னை தூஷிக்கிறா எல்லாரும் என்னை வெறுக்கிறா நான் எதுக்குமே லாயக்கில்லை நான் எதுவுமே செய்ய முடியாது போலுக்கு அப்படின்னு வாழ்க்கையில நொடிஞ்சு ஒடிஞ்சு போனவா அம்பாளுடைய கிரீட்டத்தை பார்த்து தியானம் பண்ணினா அவளுக்கு இந்த நல்ல ஒரு உற்சாகம் கிடைக்கும் ஒரு உத்வேகம் கிடைக்கும் அவளும் நன்னா இருக்கலாம் பிரத்தியாரும் நன்னா வைக்கலாம் அப்படின்ட்டு இந்த குருவிந்தமணி ஸ்ரேணி கனத்தே கோட்டீர மண்டிதா கிரீடத்துல அம்பாளுக்கு இது இருக்கு அப்படின்ட்டு சொல்றாரு. இந்த இடத்துல அஷ்டமி சந்திர விப்ராஜது அலிகஸ்தல சோபிதா அஷ்டமி சந்திர விப்ராஜ அஷ்டமியில் இருக்கக்கூடிய சந்திரன் அதாவது சுக்லபக்ஷத்துல த்விதியிலேருந்து ஆரம்பிச்சு அஷ்டமி சந்தர்ப்பம் வரும்பொழுது ஒரு அழகான ஒரு தோற்றங்கள் இருக்கும். பிரதமையிலே கொஞ்சம் தான் தெரியும் த்விதீயத்திலேருந்து அம்பாள் இந்த சந்திரன் வளர்ந்து அஷ்டமி நாட்கள்ல ரொம்ப கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நன்னாவே ஒரு விதமான தோரணையாக ஒரு விதமான அழகு தெரியும். அதுல சப்தமி வரைக்கும் இல்லாத அழகு அது நவமிக்கு போனதுக்கு அப்புறம் கூட ஒரு அழகு இருக்காது. எப்படி நம்ம ஆத்துல குழந்தைகள் வந்து ஏதோ சில வயசுகள்ல ரொம்ப அழகா இருப்பா அதுக்கப்புறம் வளர 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 அழகு வேற விதமாக போயிடும் அந்த அழகு இருக்காது. அந்த மாதிரி அஷ்டமியில் இருக்கக்கூடிய அந்த சந்திரன் எப்படி அழகாக இருக்குமோ தலிகஸ்தல சோபிதா அது போல அந்த அம்பாளுடைய நெற்றி இருக்கே அந்த நெற்றி அவ்வளோ அழகாக இருக்கும். அம்பாளுடைய நெற்றியினுடைய அளவு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா அஷ்டமியில சந்திரனுடைய அளவு எப்படி நமக்கு இங்கேருந்து தோணுமோ அதே மாதிரி அழகும் அதே மாதிரி பிரமாணமும் இருக்குன்ட்டு கூட நாம சொல்ல முடியும். அஷ்டமியில் இருக்கும் சந்திரனை போல அவளுடைய நெற்றி சோபிக்கிறது. முகச்சந்திர கலங்காப மிருகநாபி விசேஷகா சந்திரமண்டலத்தில் இருக்கக்கூடிய நம்ம இங்கேருந்து பார்த்தோம்னா சந்திரமண்டலத்துல ஏதோ ஒண்ணு நடுவில் இருக்கிற மாதிரி தோறும் அது என்னமோ ஒரு முயல் இருக்கிற மாதிரியும் யாரோ இந்த நம்ம சின்ன குழந்தைகள் சொல்லுவா யாரோ மேல பாட்டி வட சுட்டுன் இருக்கா பாரு அப்படின்னு ஒரு கருப்பு அது வந்து விஞ்ஞான ரூபத்துல பூமியில் இருக்கக்கூடிய பர்வதங்களுடைய நிழல்னு கூட சொல்லலாம் என்ன வேணா சொல்லிக்கலாம். ஆனா அந்த சந்திர மண்டலத்துல நடுவுல ஏதோ ஒரு கருப்பு வர்ணத்துல ஒரு தோஷம் இருக்கிற மாதிரியோ ஒரு கலங்கம் இருக்கிற மாதிரியோ ஏதோ ஒரு மந்தம் தெரியறதல்லவா மங்கள் தெரியற அந்த மங்களானது மிருகநாபி விசேஷகா முகச்சந்திர கலங்காப மிருகநாபி விசேஷகா அவளுடைய நெற்றியில் இருக்கக்கூடிய கஸ்தூரி திலகம் இருக்கல்லவா எதுக்கு இந்த கஸ்தூரி திலகத்தை அவள் கஸ்தூரி திலகம் நெத்தியில் இட்டு இருக்காளாம். கஸ்தூரி மஞ்சள் கஸ்தூரி குங்குமம் எல்லாரும் கஸ்தூரி மஞ்சள் குங்குமம் இட்டுக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த கஸ்தூரி எதுலேருந்து உருவாகிறது அப்படின்னு சொன்னா மான்டேந்து தான் உருவாகிறது. கஸ்தூரி மான் என்றே பெயர். அந்த கஸ்தூரி மான்டேந்து தான் இந்த கஸ்தூரிங்கிற வஸ்து உருவாகிறது. அது மருந்து பொருள் அழகு பொருள் மருந்து ரொம்ப மருந்து அப்படியாக அதை நெத்தியில இட்டுக்கிறது வந்து மர்மஸ்தானம்ட்டு பேரு. சில சரீரத்துல சில மர்மஸ்தானங்கள்ட்டு இருக்கு அந்த இடத்துல அடி எங்கேயாவது ஓங்கி பட்டுடுத்துனா அவளைதான் அதுக்கப்புறம் தப்பிச்சுக்க முடியாது. அப்படிப்பட்ட மர்மஸ்தானங்கள்ல நெற்றியும் கூட ரொம்ப பிரதானம் அதனால குங்குமம் தான் இடணும். மற்றபடி இருக்கக்கூடிய பாக்கி உள்ள சாந்துகள் பாக்கி உள்ள பிளாஸ்டிக்குகள் ஸ்டிக்கர்கள்
அப்புறம் மாதிரி இந்த மாதிரிலாம் நெற்றியில் இடவே கூடாது. அது நெற்றியில மஞ்சளும் சுண்ணாம்பும் சேர்ந்து கலந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு வஸ்து உருவாகிறதே அதுதான் வந்து நமக்கு குங்குமம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த குங்குமத்தை நாம நெத்தியில இட்டுண்டோம் அப்படின்னா மனசுல வந்து ஒரு பதற்றம் இருக்காது, ஒரு பயம் இருக்காது, கோபம் வராது, மனசு வந்து சாந்தமாக இருக்கும். இதுக்கு நெற்றியும் புருவங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய மர்மஸ்தானம் பத்திரமாக இருக்கணும், தலைவலி குறைவா இருக்கும், தலையில மன அழுத்தம் குறைவாக இருக்கும், மன அழுத்த நோய் வராது அப்படின்லாம் சாஸ்திரத்துல இருக்கு. அதனால இந்த இடத்துல முகச்சந்திர கலங்காப மிருகநாபி விசேஷகா, அந்த அந்த கஸ்தூரி குங்குமம் எப்படி இருக்குன்னு கேட்டா சந்திர மண்டலத்தில் இருக்கக்கூடிய அங்க ஏதோ ஒரு மான் நிக்கிற மாதிரியே தோணும் அல்லவா, அதே மாதிரி அம்பாள் நெற்றியில இந்த கஸ்தூரி குங்குமம் இருக்கு அப்படிங்கிறார். வதனஸ்மர மாங்கல்ய கிரகதோரண சில்லிகா, வதனஸ்மரன் பேரு, மதனோ மன்மதோ மாரஹா, வதனஸ்மரன் அப்படின்னு சொன்னா மன்மதனுக்கு பேரு, வதனஸ்மரன் பேரு. மன்மதன் இருக்கிறான் அல்லவா, எல்லாருக்கும் ஒரு 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 காமத்தை அதாவது ஒரு ஆசையை உருவாக்கக்கூடியவன், ஒரு ஆகர்ஷணத்தை உருவாக்கக்கூடியவன் இந்த மன்மதன் பேரு. மிகவும் அழகானவன், அந்த அழகாக இருக்கக்கூடிய அந்த மன்மதனை, மன்மதனுடைய அரண்மனை எப்படி ரொம்ப சோபிச்சின்றிருக்குமோ அந்த அரண்மனையினுடைய தோரணங்கள்ல தோரணங்கள் ரொம்ப அழகா, மதன் மன்மதன் எப்படி அழகோ அவனுடைய அரண்மனையும் அழகு, அரண்மனை தோரணங்களும் அழகு அப்படிங்கிறார். அந்த தோரணங்கள் மாதிரியே அழகாக இருக்கிறது அம்பாளுடைய அந்த சில்லிகா. சில்லிகான்ற புருவங்கள், அம்பாளுடைய புருவங்கள் அவ்வளவு மங்களகரமாக அழகாக இருக்கிறது. வக்ர லக்ஷ்மி பரிவாக சலன்மீனாபலோச்சனா, இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமானது நமக்கு. வக்ர லக்ஷ்மின்னு சொல்றார். இந்த வக்ர லக்ஷ்மி அப்படின்னு சொன்னா வாயில் இருக்கக்கூடிய ஒரு லக்ஷ்மி கடாட்சம், அவ பேசினா மனசுக்கு ஒரு சந்தோஷம், அவ பேசினா ஒரு காரியம் ஜெயமாகும், அவ பேசினா ஏதோ ஒரு மனசுக்கு ஒரு சமாதானம், சாந்தி, ஒரு உத்வேகம், ஒரு உற்சாகம் பிறக்கும். அதுக்கு பேரு வக்ர லக்ஷ்மின்ட்டு பேரு. சில பேர் பேசினாலே மனசு இன்னும் கொஞ்சம் உடஞ்சு போயிடும், ஏண்டா இவங்கிட்ட வாய் கொடுத்தேன்னு தோணிக்கும். அந்த மாதிரி சிலருடைய பேச்சுக்கள் ரொம்ப லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும். அந்த லக்ஷ்மி கட்டாட்சமாக நம்மளுடைய வாய் வரணும்னா நிறைய ஜபங்கள், பாராயணங்கள் பண்ணணும். துஷ்ட வஸ்துக்களாக இருக்கக்கூடிய எது சாஸ்திரத்துல சாப்பிடப்படாது சொல்லியிருக்காளோ அந்த மாதிரி வஸ்துக்களை, வேண்டாத பாக்குகள் போடுறது, வேண்டாத புகையிலை போடுறது, வேண்டாத மாதக வஸ்துக்கள், தூம்பிரபானங்கள், அதாவது ஒரு வாயிலால புகை விடுற வஸ்துக்கள், வாயினால சாராயம் போன்ற அபக்ஷிய வஸ்துக்கள், சாப்பிடக்கூடாத குடிக்கக்கூடாத வஸ்துக்கள் இதெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம வாயில இருக்கிற வாக்தேவதைகள்லாம் அந்த துர்நாத்தத்தை பார்த்துட்டு ஓடியே போயிடுவா. இந்த வாக்தேவதைகள் நம்ம வாயை விட்டு ஓடி போயாச்சு இப்படி சொன்னா நாம சொன்னதை யாருக்கும் கேட்கணும்ட்டு தோணாது. நாம சொல்றதை நம்ம ஆத்துக்காரி கூட கேட்க மாட்டா, குழந்தைகள் கூட கேட்க மாட்டா, யாருமே நம்ம பேச்ச மதிக்க மாட்டா. அப்படி அப்புறம் நாம வந்து என் பேச்சு யாரும் கேட்க மாட்டேங்கிறா, என் பேச்சுக்கு மதிப்பே கிடையாது, நாம் சொன்னாலே சரி வர மாட்டேங்கிறது, நான் வாயை திறந்தாலே சண்டை தான் வருது அப்படி சொல்லி பிரயோஜனம் கிடையாது. அதனால இந்த நம்ம வாயால ஸ்லோகங்கள், புராணங்கள், பாராயணங்கள், ஜபங்கள், நல்ல நல்ல வஸ்துக்கள், எது எது அம்பாளுக்கு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ண முடியுமோ நைவேத்தியம் பண்ணக்கூடிய வஸ்துக்களை தான் நாம சாப்பிடலாம். வேண்டாத வஸ்துக்களை சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ண முடியுமோ, துஷ்ட வஸ்துக்களை நைவேத்தியம் பண்ண முடியுமா, அந்த வஸ்துக்களை எல்லாம் நம்ம சேவனம் பண்ணவே கூடாது. ஏன்னா வாக்தேவதைகள் நம்ம வாயில இருந்துட்டு இருக்கா. அப்படி வக்ர லக்ஷ்மி பரிவாக, பரிவாகனம் என்றால் ஓடிக்கொண்டிருக்கிறார், வாகனம் என்றால் வாகன வகதீதி வாகனம், பரிவாகன் வாய்க்குள்ள வக்ர லக்ஷ்மின்னு ஒரு லக்ஷ்மி ஓடிட்டு இருக்கா. அப்படி அவளுடைய வாயில் இருந்துட்டு இருக்கு சலன்மீ நாபலோச்சனா. அந்த அம்பாளுடைய கண்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா சலன் மீனாபலோச்சனா, இந்த மீன்கள் எப்படி, மீன்கள் வந்து அது வந்து அது பாக்கி கோழி மாதிரி மேல அடகாத்துண்டு நம்ம அது வந்து குஞ்சு பொறிக்காது, தன்னுடைய பார்வையினாலேயே அதனுடைய முட்டைகள் வந்து பொறிச்சிடும், அடகாக்குறது கிடையாது, முட்டை பாட்டு ஓரமா இருந்துட்டு இருக்கும். இந்த மீன்கள் பாட்டு ஜலத்துல சுத்தின்னு இருக்கும், போகும் போகும் வரும் போகும் வரும், ஆனா அந்த முட்டை மேலேயே கண்ணை வச்சுட்டு இருக்கும், தன் கண் பார்வையினாலேயே அந்த முட்டையை பொறிக்க வச்சிடும்.
அதனாலதான் மீனாட்சின்ட்டு அம்பாளுக்கு மதுரையில பேரு. தன்னுடைய கண் பார்வையினாலேயே அவள் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுவான். சலன் மீனா பலோச்சனா. அப்படி மீன்கள் எப்படி பார்வையினாலேயே குஞ்சுகளை பொறிக்கிறதோ, அடகாக்குறதுன்னு அது மேலே போய் உட்காந்துக்காது. அது மாதிரி அம்பாளுடைய கண்கள், இரண்டு கண்களும் கூட தன்னுடைய பார்வையினாலேயே எல்லா அனுகிரகத்தையும் அவளுக்கு கொடுத்துறா. அதனால நாம அம்பாளை பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணுங்கிறத விட அம்பாளுடைய பார்வைக்கு நான் விழணும், அம்பாளுடைய பார்வையில நான் படணும் அப்படிங்கிறத நம்ம ஆசைப்படணும். மீன் தன் குஞ்சுகளை பாடுக்கிற மாதிரி இந்த இடம் சொல்றது மீனா பலோச்சனா. அதனாலதான் அம்பாளுக்கு பேரு மீனலோச்சனின்ட்டு பேரு. மீனலோச்சனி அப்படின்னு பேரு, மீனாட்சி அப்படின்னு பேரு. மீன்களை போல பார்வையினாலேயே ஒரு உற்பத்தியை பண்ணக்கூடியவள். நவச்சம்பக புஷ்பாப நாசா தண்ட விராஜிதா. நவச்சம்பக புஷ்பாப, ஒருவர் அங்கங்களுக்கும் ஒரு உதாரணங்கள் தேவதைகளுக்கு தோணி இருக்கு. அது பொய்யல்ல, நிஜம். நம்ம குழந்தைகளை எப்படி நம்ம கொஞ்சம் போது அந்த குழந்தையுடைய கால் முத்துவோ முத்து போல இருக்கும், கைகள்லாம் பிஞ்சு பிஞ்சா ரொம்ப அழகா இருக்கும் அப்படி நம்ம வர்ணிக்கிறோம். அது பொய்யல்ல, நமக்கு அப்படி தோணுறது, அது நிஜமும் கூட, அவ்வளவுதான். அது மாதிரி நவச்சம்பக புஷ்பாப, சம்பக புஷ்பம்னு ஒரு புஷ்பம் இருக்கு. சம்பக புஷ்பம்ங்கிறது வந்து அது செடியிலேருந்து மரமாயி அப்புறம்தான் மலரவே செய்யும். செடியா இருக்கும் போதே பாக்கி புஷ்பங்களை மாதிரி மலராது. சம்பா புஷ்பம்னு சொல்லுவா அது. அந்த சம்பக புஷ்பம் எப்படின்னா அதனுடைய ஒரு காந்தியே அந்த அதனுடைய வர்ணம் வேற எங்கேயுமே கிடைக்காது. அதனுடைய வர்ணம், அதனுடைய வண்ணம் அந்த எதுலையுமே நம்ம பார்க்க முடியாதோ. சம்பக புஷ்பம் மாதிரியே இந்த வர்ணம் இருக்கு பத்தியா அப்படின்னு நம்ம காமிக்க முடியாது. அந்த அதனுடைய பிரபை அவ்வளவு அழகா தெரியும். அதுவும் புதுசாக இருக்கக்கூடிய சம்பக புஷ்பம், அது வாட 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 அதனுடைய வண்ணம் குறைஞ்சு போயிடும். நவச்சம்பக புஷ்பாப நாசா தண்ட விராஜிதா. அந்த வர்ணத்தை போல அம்பாளுடைய மூக்கு. ஏன் அந்த நவச்சம்பக புஷ்பத்தை அப்படின்னா அங்க லட்சணங்கள்னு ஒன்று இருக்கு. இந்தந்த அங்கங்கள் இப்படி இப்படி இருந்தா அவளுக்கு இந்த குணங்கள் இருக்கும் அப்படின்ட்டு. அப்படி இந்த நவச்சம்பக புஷ்பாபன்னு சொல்லிட்டு அந்த வர்ணத்துக்கும் அதனுடைய ஆகாரத்துக்கும் இங்கே ஒப்பிடுறார் ரிஷிகள். அதே மாதிரி அம்பாளுடைய மூக்கு அவ்வளோ நீளமாகவும் அவ்வளோ அழகாகவும் இருக்குன்னு கூட நாம் இங்கே சொல்லலாம். விராஜிதா பிரபையாக இருந்துருக்காள். தாராகாந்தி திரஸ்காரி நாசாபரண பாசுரா. தாராகாந்தி திரஸ்காரி, நட்சத்திரங்கள் இந்த பூமண்டலத்தில் நட்சத்திரங்கள் மேலே அப்படி மாலை மாதிரி அப்படியே ஜொலிச்சுட்டு இருக்கும், பளிச்சு 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 பளிச்சுட்டு இருக்கும். ஆனால் அந்த நட்சத்திரங்களுடைய வெளிச்சத்தை எல்லாமே மறக்கடிக்கக்கூடிய, தூக்கி எறியக்கூடிய நாசா அபரண பாசுரா. அம்பாளுடைய மூக்கில் இருக்கக்கூடிய மூக்குத்தி இருக்க, அந்த அம்பாளுடைய மூக்குத்தியுடைய வெளிச்சம் எவ்வளோ பெரிய வெளிச்சம் அப்படின்னு சொன்னா, பகல்ல சூரியனுடைய வெளிச்சத்துல நட்சத்திரங்கள் மறைஞ்சு போகிற மாதிரி ராத்திரி கூட அம்பாளுடைய அந்த மூக்குத்தியுடைய வெளிச்சத்துல நட்சத்திரங்கள் காணாம போயிடும் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்றார். கதம்ப மஞ்சரி கிளுப்த கர்ணபூர மனோகரா. கதம்ப மஞ்சரி கிளுப்த கர்ணபூர மனோகரா. கதம்ப மஞ்சரி, கதம்பம்னு ஒரு புஷ்பம் இருக்கு. அதனுடைய துளிர்கள் எப்படி இருக்குமோ அத மாதிரி தன் தன்னுடைய காலில் காது இருக்க இரண்டு காதலையும் கூட கதம்ப மாலைய அணிஞ்சின்றிருக்கா. கதம்பவனம்னு பேரு. எப்படி மதுரைக்கு கதம்பவனம்னு பேரோ அதே மாதிரி கதம்ப புஷ்பங்கள் இருக்கிற மாதிரி அதனுடைய துளிர்கள் கதம்பவனத்தினுடைய தன்னுடைய காதல் இரண்டு காதலையும் கூட அதை தரிச்சின்றிருக்க. கதம்ப மஞ்சரி கிளப்த கர்ணபூர மனோகரா. நம்மளுடைய மனசை அப்படியே அபகரிச்சின் போயிடும் போருக்கு அவ்வளவு ஆகர்ஷணமாக அம்பாள் இருந்துருக்கா. தாட்டங்க யுகலீபூத தபனோடுப மண்டலா. தாட்டங்க யுகலீபூத, தாட்டங்கம்னு பேர் சொன்னா இந்த ரெண்டு காதலையும் கூட இந்த அந்த காலத்துல பார்த்துருப்பேன் நீங்க. தங்க கட்டி மாதிரி ரெண்டு தங்க கட்டி தொங்கின்னு இருக்கும், அப்படியே காதை கீழே இழுக்கும், அந்த காதை ஜவ்வ கீழே இழுக்கும். எப்படி அந்த யானைகளுக்கு காதை இழுத்த உடனே, அங்குஷத்தினால காதை இழுத்த உடனே மதம் இறங்கிடுமோ, அதே மாதிரி மனுஷாளுக்கு இந்த காதலை வந்து ஒரு தோடு போடுறது எதுக்கு அந்த இடத்துல அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய நரம்புகள் அது குத்தப்படும் பொழுது, அந்த சுரணங்கள் வைக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்கி மனசில் இருக்க கோபங்களும் ஆவேசங்களும் ஒரு 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 விதமான பதற்றங்களும் குறையறதுன்னு அங்க சாஸ்திரத்துல சொல்றது. அதே மாதிரி இங்க அம்பாளுக்கு வந்து அந்த சொர்ண தாட்டகம் ரெண்டு த
தாட்டகைகள் வந்து தாட்டங்கம்னு சொல்றா. அந்த தாட்டங்கத்து தொங்கின் இருக்கு. தங்க கட்டிகள் ரெண்டு மூணு தங்க கட்டிகள் எப்படி நம்ம மனுஷாலாம் போட்டுக்கிறாங்களோ அம்பாளுக்கும் கூட தாட்டங்க யுகலீபூத தபன உடுப்ப மண்டலா, தபன உடுப்ப மண்டலா அப்படிங்கிறார். தபன உடுப்ப மண்டலா அப்படின்னு சொன்னா உடுப்பம், உடுப்பம்னு சொன்னா நமக்கு இந்த கப்பல் எப்படி இருக்குமோ, சின்ன ஒரு தெப்பம் எப்படி இருக்குமோ, ஒரு ஒரு தோணி தோணியோ இல்லை கப்பலோ சிறிய வகையான கப்பல், அது ஒரு தங்கத்தினால மின்னினா எப்படி அந்த ஜலத்துல ஜலத்துல ஒரு தங்கத்தால் செய்யப்பட்ட தெப்பம், ஒரு சின்ன தோணி சின்ன ஓடம் எப்படி அழகா அப்படியே முன்னையும் பின்னையும் ஆடுமோ, அதே மாதிரி அம்பாளுடைய ரெண்டு காதலியும் கூட அந்த தாட்டங்கிற ஒரு தங்க ஆபரணம் அப்படியே ஆடின் இருக்கு, அழகாக ஜொலிச்சுண்டும் ஆடிண்டும் இருந்துருக்கு. தபனா உடுப்ப மண்டலா, தபனம்னா அப்படியே ஜொலிக்கிறது. அப்படியே பத்மராக சில அதர்ஷ பரிபாவிக போல பூ, பத்மராக சிலாதர்ஷ பரிபாவிக போல பூ. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அல்லவா பத்மராகம் சொல்லட்டும், பத்மராக சமப்பிரபா அப்படின்ட்டு. இங்கேயும் அதே அந்த பத்மராகத்துல இன்னொரு விசேஷமும் இருக்கு. எப்படி ஸ்படிகலிங்கம், நீங்க ஸ்படிகலிங்கம் பார்த்துட்டேன்னா ஸ்படிக சிவலிங்கம் எடுத்துட்டேன்னா, அந்த ஸ்படிக சிவலிங்கத்துல நீங்க எந்த வர்ணத்தை கொண்டு வைக்கிறீங்களோ அந்த வர்ணத்துல மஞ்சளை வச்சா மஞ்சள் அதுல தெரியும். ஆனா கல்லுல அப்படி ஜொலிக்காது. சாதாரண கல், கண்ணாடி கல் இருக்க, அந்த கண்ணாடி கல்லுல போய் எடுத்து வச்சேன்னா மஞ்சள் கலர், அது மஞ்சளை அந்த பிம்பத்தை மட்டும்தான் காமிக்கும், ஆனா அந்த வர்ணத்தை காமிக்காது. ஆனா அந்த ஸ்படிகலிங்கம் எப்படின்னு கேட்டா அந்த பிம்பத்தை காமிக்காது, ஆனா வர்ணத்தை மட்டும் காமிக்கும். அந்த ஸ்படிகலிங்கம் முழுக்க மஞ்சள் ஆயிடும். பக்கத்துல குங்குமத்து பக்கத்துல வச்சோம்னா அந்த ஸ்படிகலிங்கம் முழுசும் சிகப்பா இருக்கும். அந்த அந்த ஸ்படிகலிங்கத்துக்கு உள்ள சிகப்பு பூரா வியாபிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பக்கத்துல ஒரு கருப்பா இருக்கக்கூடிய ஒரு வஸ்து வச்சோம்னா அந்த ஸ்படிகலிங்கத்தை அதுக்கு மேல வச்சோம்னா ஸ்படிகலிங்கம் முழுசா கருப்பா இருக்கிற மாதிரி தோணும். அப்படியாக இந்த பத்மராக சிலா அதர்ஷ பத்மராகம், பத்மராகங்கிறது ரொம்ப சுத்தமா. பாக்கி உள்ள கண்ணாடிகள்லாம் நம்ம லோகத்துல நம்ம கண்ணாடியை பாக்குறோமே, அந்த கண்ணாடிகள்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன காமிக்கும். நாம குண்டா இருந்தா அது கொஞ்சம் குண்ட குறவா காமிக்கும், இல்ல ஒல்லியா காமிக்கும். நாம சிகப்பா இருந்தோம்னா கொஞ்சம் கருப்பாவோ முன்ன பின்ன காமிக்கலாம். ஆனா பத்மராகம் கூடிய அந்த கல்லு வந்து சிலாதர்ஷ, நாம எப்படி இருக்கோமோ அப்படி துல்லியமா காமிக்கக்கூடியது, நம்மள பிரதிபிம்பத்தை துல்லியமாக காமிக்கக்கூடியது. அப்படி இருக்கக்கூடிய அவளுடைய கண்ணங்கள், இரண்டு கண்ணங்கள் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா பத்மராக சிலாதர்ஷம் ரொம்ப சுத்தமாக பத்மராக கல்லை போல இருக்கும். நவவித்ருமபிம்பஸ்ரீ நியக்காரி தசனச்சதா, நியக்காரி ரசனச்சதா நவவித்ருமபிம்பஸ்ரீ. இந்த பவழம் என்ன சொல்றோம் நம்ம கற்கள்ல பத்மராகம் அப்படி முத்து அப்படின்னு சொல்ற மாதிரி பவள கற்கள், இந்த பவள கற்கள் ஒரு சிகப்பா இருக்கும். அந்த சிகப்பும் வந்து ஒரு விதமான சிகப்பு கற்கள். அதே மாதிரி கோவை பழம் நம்ம என்ன சொல்றோம், அந்த கோவை பழத்தினுடைய சிகப்பு அது அது ஒரு விதமான சிகப்பு. இந்த சிகப்பு மாதிரி அந்த சிகப்பு இருக்காது. இந்த புதுசாக இருக்கக்கூடிய அந்த பவளக்கற்கள், கோவை பழம், இவைகளை போல இருக்கக்கூடியது அம்பாளுடைய அந்த உதடு. அந்த அம்பாளுடைய உதடு எப்படி இருக்கும்னு சொன்னா, இரண்டு உதடுகளும் கூட அவளுக்கு எந்த வர்ணமும் வெளியிலேருந்து நம்ம ஜனங்கள்லாம் என்னத்தலாமோ பூசிக்கிறாள், கண்டது கழியதெல்லாம் அதெல்லாம் அந்த கண்டது கழியதெல்லாம் பூசவே வேண்டாமா. அந்த அம்பாளை ஆராதனம், அம்பாள் எப்படி இருக்காளோ அவளுடைய வாயில அந்த கோவை பழத்தினுடைய சிகப்பு, அந்த பவள கற்களுடைய சிகப்பு இருக்கிற மாதிரி நாமளும் அம்பாளுடைய ஸ்லோகங்களை சொல்ல 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 நம்மளுடைய உதடுகளும் கூட அந்த வர்ணத்துக்கு வந்துடும். நாம எந்த ஒரு செயற்கையான ஒரு வர்ணங்களையும், உடம்புக்கு கேடு விளைவிக்கக்கூடிய வியாதிகளை உருவாக்கக்கூடிய வர்ணங்களை எல்லாம் நம்ம உதட்டுல பூசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சுத்த வித்யாங்குராகார த்விஜபங்கி த்வயோஜ்வலா, சுத்த வித்யா, சுத்த வித்யா அப்படின்னு சொன்னா வேதங்களுக்கு தான் சுத்த வித்யான்னு பேரு. பாக்கி வித்யைகள் எல்லாமே சுத்த வித்யைன்னு சொல்லப்படாது. ஏன் அப்படின்னு சொன்னா விஞ்ஞான லோகத்துல வஸ்துக்களை அனுசரிச்சு இந்த வஸ்து இப்படி இருக்கு, இந்த வஸ்து இப்படி இருக்கு, இந்த வஸ்துவை நீங்க இப்படி பண்ணினேன்னா அந்த வஸ்து உருவாகும் அப்படின்னு கண்ணுக்கு தெரிஞ்ச வஸ்துக்களை பற்றி மட்டுமே கற்றுக் கொடுக்கக்கூடியது நம்மளுடைய விஞ்ஞான லோகத்துல இருக்கக்கூடிய படிப்பு. ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய சூக்ஷ்மமான
சூக்ஷ்மமான வித்தியகளை கற்றுக் கொடுத்து எல்லாருடைய மனசுக்குள்ளேயும் என்ன அபிப்பிராயங்கள் இருக்கு, ஆசைகள் இருக்கு, அடுத்த ஜென்மத்தில் என்ன ஆகும், போன ஜென்மத்தில் என்ன நடந்தது, இன்னும் வருங்காலத்தில் என்ன நடக்கும்னு அண்ட சராச்சரத்தை பற்றியுமே சப்த லோகங்கள் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு வேத வித்யை வேதங்கிற படிப்பு இருக்கிறவா, அந்த வேதங்கிற படிப்பு, அந்த புராணங்கள்ங்கிற படிப்பு, அதுதான் சுத்தமான வித்யை. சுத்தமான படிப்புன்னா அதுதான் சுத்தமான படிப்பு. பாக்கி உள்ள படிப்பெல்லாம் படித்தா பணம் கிடைக்கும், அந்தஸ்து கிடைக்கும், பதவி கிடைக்கும், எதனால் வீடு வாங்கலாம், ஆனால் இதில் நிம்மதிங்கிறது வாங்க முடியாது. நான் கோடீஸ்வரன், ஒரு 10 கோடி ரூபா தரேன், ஒரு 4 நாளைக்கு நான் நிம்மதியாக தூங்குற மாதிரி ஒரு நிம்மதியை கொடுங்கன்னா நிம்மதியே கிடை வாங்க முடியாது. நான் வியாதியே இல்லாமல் இருக்கணும், எனக்கு எந்த வியாதி ஒரு 10 வருஷத்துக்கு வரப்படாது, இருந்தாங்க 10 கோடின்னா அப்படி முடியாது. அப்படி ஆனால் வேதங்கள் சொன்ன வழியில் போனால் நம்ம ஆயுசு 100 வயசு 1000 வருஷம் 10000 வருஷங்கள்லாம் ரிஷிகள் வாழ்ந்திருக்கான்னு சொல்கிறது. அதனால் நம்ம லோகத்தின் வஸ்துக்களால் எதை நாம் அடைய முடியாதோ அதையெல்லாம் நாமல் சுத்த வித்தியன்னு சொல்லக்கூடிய வேதங்கள், இத்திஹாசங்கள், புராணங்கள், அது மூலமாக நாம் அந்த கல்வியை கற்பது மூலமாக நம்ம அடைய முடியும். அதனால தான் அதுக்கு சுத்த வித்யாங் குராகார. சுத்த வித்யை எப்படி கண்ணுக்கு தெரியாமல் சூக்ஷ்மமாக சப்த ரூபத்தில் இருந்துருக்கோ அந்த லோகத்தில், சப்த ரூபத்தில் ஒலாவின் இருக்கு அந்த வித்யை. அப்படி த்விஜபங்க்தி த்வயோஜ்வலா, த்விஜபங்க்தி த்வயோஜ்வலா அப்படிங்கிறார். த்விஜம் அப்படின்னு சொன்னா பிராமண க்ஷத்ரிய வைஷ்யா, இவாளுக்கு பேர் த்விஜர்கள் என்று பெயர். அந்த த்விஜர்களை போல இந்த பற்கள், அம்பாளுடைய பற்கள் 2 வரிசை, மேல இருக்கிற வரிசையும் கீழே இருக்கிற வரிசையும் எப்படி இருக்குன்னு கேட்டா, அக்னிஹோத்திரங்கள், ஆச்சாரங்கள், அனுஷ்டானங்கள், நன்னடத்தைகள், லோகம் க்ஷேமமா இருக்கணும்னு சொல்லி தபஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடியவா, எல்லாரும் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக தபஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடியவா, அப்படிப்பட்ட பிராமண க்ஷத்ரிய வைஷ்யர்களை போல அந்த 32 பற்களும் அப்படி வரிசையாக உட்காண்டிருக்கு. வாயில அம்பாளுடைய வாயில வேதவாணி கேட்கக்கூடிய வேதவாணி எங்கேருந்து வந்ததோ அந்த வாயில அப்படி உட்காந்துருக்கு அப்படின்னு த்விஜபங்க்தி த்வயோஜ்வலா. 2 வரிசைகள் எப்படி இருக்குன்னு கேட்டா, சுத்தமான நடத்தை உள்ள அக்னிஹோத்திராதிகளை பண்ணக்கூடிய லோகக்ஷேமத்தை விரும்பக்கூடிய நன்னடத்தை உள்ள வேத பிராமணர்கள் 32 பேர் உட்கார்ந்துட்டு இருந்தா எவ்வளவு சோபிக்குமோ அதே மாதிரி அங்க இருந்துட்டு இருக்கு அம்பாளுடைய பற்கள் அப்படிங்கிறார். கற்பூர வீட்டிகா மோத சமாகிதிகந்தரா. கற்பூர வீட்டிகா மோத, இந்த கற்பூர வீட்டிகா அப்படின்னு சொன்னா நம்ம சொல்லக்கூடிய ஒரு தாம்பூலம், ஒரு விதமான தாம்பூலம் என்ன அப்படின்னு கேட்டால் வெறும் வெத்தலை வாக்கு கிடையாது. இந்த வெத்தலை வாக்கோட சேர்ந்து கற்பூரம், கேசரம், ஜாதி புஷ்பம், ஜாதி பத்திரம் அப்படின்ட்டு இதெல்லாம் கலந்திருக்கக்கூடியது. கஸ்தூரி, கேசரம், லவங்கம், ஏலக்காய், கற்பூரம், பச்சை கற்பூரம், ஜாதி பலம், ஜாதி பத்திரம், ஜாதி பத்திர தளங்கள், பூகம், பூகம் சொல்லக்கூடியது, பூகம்னா பாக்கு, இதெல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய லாங்கல், இதெல்லாம் சாங்கியல யூஷண நாகரைகி, நாகரம்னு ஒரு வஸ்து இருக்கு, இதெல்லாம் சேர்ந்துண்டு இருக்கக்கூடிய சூர்ணங்களோட சேர்ந்து இருக்கக்கூடிய வெத்தலை. அந்த வெத்தலை எப்படின்னு கதிரா கதிரா ரச கதிசாரைஷ்ட கதிசாரைஷ்ட யுக்தா கற்பூர வீட்டிகா. இதெல்லாம் ஏலா, லயலக்காய், லவங்கம், ஜாதி பத்திரம், இதெல்லாம் சுகந்த திரவியங்கள், எந்த ஒரு செயற்கையும் இல்லாமல் உடம்புக்கு கெடுதலை தராமல் உடம்புக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய இந்த சுகந்த திரவியங்கள் என்ன இருக்கோ இதெல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய இருக்கிற கற்பூர வீட்டிகா என்று பெயர். இந்த கற்பூர வீட்டிகா மோத, இந்த கற்பூர வீட்டிகை வாயில் மென்னு கொண்டு அதுல ஆனந்தத்தை, மோதம்னா ஆனந்தம், மோத பிரமோத ஆனந்தா அப்படின்னு. சமாகர்ஷிதிகந்தரா, இது எப்படி இருக்குன்னு கேட்டா அஷ்ட திக்கையும் கூட ஆகர்ஷணம் பண்ணக்கூடிய ஒரு வாசனை. நமக்கு எங்கேயாவது ஒரு வாசனை வந்தா அப்பா எங்கேயோ வாசனை மூக்கை இழுக்கிறத, அங்கே ஏதோ ஏதோ பண்ணிட்டு இருக்க, ஏதோ ஒரு புஷ்பம் இருக்கு போலுக்கு, சந்தனம் அரைச்சுட்டு இருக்கா போலுக்கு, மூக்கு அங்கு இழுக்கிறதே சொல்லுவோம் அல்லவா. அதே மாதிரி 8 திக்குகளும், 8 திக்தேவதைகளும், 8 திக்தேவதைகளும் ஓடி வருவாளா அந்த அம்பாளுடைய வாயில் இருக்கக்கூடிய அந்த தாம்பூலத்தினுடைய வாசனையை பார்த்துட்டு சமாகரிஷி திகந்தரா அப்படிங்கிறார். நிஜசல்லாப மாதுரிய வினிர்பர்ச்சித கச்சபி, நிஜசல்லாப மாதுரிய வினிர்பர்ச்சித கச்சபி என்று சொன்னால், நிஜசல்லாப மாதுரியம், நிஜசல்லாப மாதுரியம் சத்தியத்தை பேசுறது,
நேர்மையாக பேசுறது அப்படின்ட்டு தன்னுடைய பேச்சினுடைய இனிமையினால கச்சப்பியனுடைய வீணன், இந்த கச்சப்பியின் ஒரு வீணை இருக்கு. அந்த கச்சப்பிங்கிற வீணை வந்து சரஸ்வதி தேவியினுடைய வீணைக்கு பேர் கச்சப்பி என்று பேரு. சரஸ்வதி தேவி கையில இருக்க ஒரு வீணை இருக்கல்லவா, அதுக்கு பேரு கச்சப்பி. விஸ்வாவசுன்னு ஒரு கந்தர்வர் இருக்கார், அவரும் ஒரு வீணை வச்சுட்டு இருக்கார். அந்த வீணைக்கு பேரு பிருஹதி என்று பெயர். தும்புருவுட்டு பேரு, நம்ம பாட்டுல கூட கேட்டு தும்புருன்னு ஆறதான்னு கேட்டிருப்போம்லவா. தும்புருவினுடைய தும்புருன்னு ஒரு தேவதை, அந்த தேவதைக்கு கையில் இருக்கக்கூடிய வீணைக்கு பேரு கலாவதி என்று பெயர். ஒருவர்த்தரோடு தன்னுடைய வஸ்துக்களுக்கு பேர் வச்சுக்கிற மாதிரி நம்ம ஆத்துல மாடுகளுக்கு பேர் வைக்கிறது இல்லையா, கலா மாலா ஷீலா நந்தினி என்று நம்ம ஆத்துல மாடுகளுக்கு பேர் வச்சுக்கிற மாதிரி அந்த தேவதைகளுடைய வீணைகளுக்கு ஒரு பெயர் உண்டு. அப்படி நாரதருடைய வீணைக்கு பேரு மகதி. மகதி என்று பெயர் நாரதருடைய வீணைக்கு. சரஸ்வதி தேவியனுடைய வீணைக்கு பேரு கச்சபி என்று பேரு. நிஜ சல்லாப மாதுரிய, அந்த அம்பாள் பேசும் பொழுது அந்த மாதுரியம், அந்த மதுரத்தனம், அந்த லாவண்யம், மென்மையான அந்த பேச்சு இன்னும் கேட்கணும், இன்னும் என்ன பேசுவார் பார்ப்போம், இன்னும் என்ன பேசுவார் பார்ப்போம். பேச பேச மனசுக்கு நிம்மதியா இருக்கு, துக்கங்கள்லாம் மறைஞ்சு போறது சொல்லக்கூடிய அந்த மாதுரியம் இருக்கல்லவா, வினிர்பர்சித கச்சபி. அந்த பேச்சுக்கு சரஸ்வதி தேவியினுடைய இருக்கிற எல்லா வீணைகள்லையும் சிரேஷ்டமானது சரஸ்வதி தேவியினுடைய வீணை. அந்த சரஸ்வதி தேவியினுடைய வீணையுடைய நாதம் கூட அவ்வளவு தூரத்துக்கு வர முடியாதுப்பா. வினிர்பர்சித கச்சபி, அந்த சரஸ்வதியினுடைய வீணையுடைய நாதம் கூட கொஞ்சம் ஒதுங்கி போயிடுமா இந்த மாதுரியத்தை கேட்ட உடனே, இந்த அழகான சப்தத்தை கேட்ட உடனே. மண்டஸ்மித பிரபா பூர மஜ்ஜத்காமேஷமானசா, மந்தஸ்மித பிரபாபூர், அழகா புன்சிரிப்போடு இருக்காள். அந்த அம்பாளை பார்த்தாச்சுனாலே அம்பாள் அழகா புன்சிரிப்போடு சிரிச்சுட்டு இருப்பான். அது ஒரு பெரிய பாக்கியம். அம்பாளுடைய இன்னைக்கு படத்தை பார்த்தா கூட, அம்பாள் விக்கிரகத்தை பார்த்தா கூட புன்சிரிப்போட சிரிச்சுட்டு இருப்பாள். ஹஹஹான்னு ஓஹோன்னு இருப்பாள், வாயில் இருக்கிற பல்லெல்லாம் காட்டி ஒரு ஒரு கௌரவமான சிரிப்பு இல்லாமல் புன்சிரிப்பு. அதை பார்த்தாலே நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். ஒரு அபஹாசியம் பண்றது, ஏளனம் பண்றது, ஒரு அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப அழகாக ஒரு மந்தஸ்மிதம், புன் சிரிப்பு, மென் சிரிப்பு சொல்லுவோம் அல்லவா. மந்தஸ்மித பிரபா பூர மஜ்ஜத் காமேஷமானசா, மஜ்ஜத் காமேஷமானசா, அந்த காமேஸ்வரனுடைய பரமேஸ்வரனுடைய மனசு இருக்க, அந்த பரமேஸ்வருடைய மனசு இந்த பார்வதி தேவி மேல எப்படி ஒரு ஆக்கர்ஷிக்கப்பட்டதுன்னா, இந்த அம்பாளுடைய அந்த வாய் இருக்க அப்படி புன் சிரிப்பு, அந்த புன் சிரிப்புக்கு தான் அந்த பரமேஸ்வரனே மயங்கினாராம். அந்த பரமேஸ்வரனுடைய மனசு மயங்கி முங்கி போயிடுதான், அவருடைய மனசே அப்படியே லயிச்சு போயிடுதான். தான் என்ன பண்றேன்னு அவருக்கு தெரியலையா பாவம். அப்படி அம்பாளுடைய மந்தஸ்மிதங்கிறது இருக்கு அப்படின்ட்டு இந்த இடத்துல சொல்றார். நாளைக்கு மேற்கொண்டு அம்பாளுடைய அழகிய வர்ணனங்களை, அம்பாளுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய இந்த ஸ்லோகங்களை நாம பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. இப்பொழுது நேற்றைய தினத்திலிருந்து லலிதா சஹஸ்ரநாமத்தினுடைய மகிமையை நாம, இந்த அம்பாளுடைய அனுகிரகம் எவ்வளவு தூரத்துக்கு நமக்கு பேசணும்ட்டு இருக்கோ, எவ்வளவு தூரத்துக்கு நம்ம மனசில் ஸ்புரிக்கணும்ட்டு இருக்கோ, அவளுடைய உத்தரவு எவ்வளோ நமக்கு பாக்கியம் கிடைக்கிறதோ அவ்வளோதான் நம்ம பேச முடியும், அவ்வளோதான் நாம் கேட்க முடியும். எல்லாமே அவளுடைய அனுகிரகத்தினால் நடக்கக்கூடியது தான். நேற்றுக்கு இந்த லலிதா சஹஸ்ரநாமம், அம்பாளுடைய உபாசனை, தேவியை எப்படி ஆராதனை செய்யணும், தேவி ஆராதனையை நம்ம அம்பாளை ஆராதிக்கும் பொழுது ரூபங்களை மாற்றி மாற்றி நம்ம ஆராதிக்கப்படாது, நமக்கு பிடிச்ச ஒரு அம்பாளுடைய ஒரு ரூபத்தை நாம் தேர்ந்தெடுத்துண்டு அந்த ரூபத்திலேயே நம்ம வந்து எப்பொழுதும் அதை ஆராதிக்க வேண்டும். எனக்கு பாலை பிடிச்சிருக்கு, இல்லை எனக்கு காயத்ரி ரூபமாக நான் அம்பாளை ஆராதிக்க விரும்புகிறேன், அதுதான் பிராமணாளுக்கு சொல்லப்பட்டது, அதுதான் உபதேசிக்கப்பட்டது அப்படின்னா அந்த காயத்ரியாகவே நாம் ஆராதிக்கிறது தான் நியாயம். இல்லை நான் காயத்ரியாகவும் அவளை பாலாரூபமாகவும் நான் தியானிக்கிறேன் அப்படி என்றால் அந்த காயத்ரிக்கு உள்ளேயே பாலையையும் அடக்கிக் கொள்ள வேண்டும். பேதங்கள் பார்த்து தேவதா பேதங்கள் பார்ப்பது மகாதோஷம். அதே மாதிரி
ஒரு சில காலம் இந்த ரூபத்துல ஆராதனை பண்றது, அப்புறம் யாரோ சொன்னா ஏதோ சொன்னான்ட்டு இந்த ரூபத்தை மாத்திக்கிறது அப்படின்ட்டுலாம் நம்ம குழப்பின்றே போகக்கூடாது. லோகத்துல பல லட்சம் மகான்கள் இருப்பா, பல லட்சம் ரூபத்தை நமக்கு உபதேசிப்பா. அப்படி பின்ன பின்னமாக நாம ரூபங்களை மாற்றின்றே இருந்தா ஒரு ரூபம் கூட நிச்சயமாக மனசுல தார்டியமாக திருடமாக நிற்காது. இந்த மந்திரங்கள், ஜபங்கள், உபாசனங்கள் இது எவ்வளவுக்கு எவ்வளவோ சங்கை எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே போறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது சித்தியாகும். ஆகையால அந்த மந்திர சித்தி ஆகணும், அந்த உபாசனா தேவியினுடைய ஆகாரம் ரூபம் நம்மளுக்கு மனசுல சித்தி ஆகணும்னா நாம ஒரு தீர்க்கமாக ஒரு முடிவு எடுத்துட்டு ஒரு ரூபத்தை நமக்கு தேர்ந்தெடுத்துக்கணும். இந்த ரூபம் நன்னா இருக்கு, இந்த ரூபம் பிரசன்னமாக இருக்கு, இந்த ரூபம் எனக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நாம எடுத்துட்டு கொஞ்சம் மனசுக்கு ஒரு திருப்தி தருது, ஏதோ ஒரு மனசுக்கு ஒரு துக்கத்தை போக்குற மாதிரி தெரியறது அப்படின்னா அந்த ரூபத்தை நாம எடுத்துட்டு அந்த ரூபத்தையே ஆராதிச்சுட்டு இருக்கணும். வேற ரூபங்களை பார்க்க வேண்டிய சந்தர்ப்பங்கள், இல்ல வேற சன்னிதானங்களுக்கு, வேற தேவாலயங்களுக்கு, கோவில்களுக்கு அர்ச்சிக்கிற சந்தர்ப்பம் வந்தாலும் கூட நாமல் அர்ச்சிக்கக்கூடிய அந்த தேவதை, நாம ஆராதிச்சுருக்கக்கூடிய உபாசிச்சுருக்கக்கூடிய தேவதையினுடைய அம்சமே இதே, என்னுடைய இந்த தேவதை தான் அந்த ரூபமாக அங்க அலங்கரிச்சுருக்கா அப்படிங்கக்கூடிய ஒரு மனோபாவனை நமக்கு வரணும். இந்த இந்த நம்ம ஆராதிக்கக்கூடிய அதே தேவியருடைய ஆகாரத்தையே நாம அந்த தேவியினுடைய ஆகாரத்தில் பார்க்கக்கூடிய ஒரு உத்தமமான பழக்கத்தை வச்சுட்டோம்னா தேவதா துவேஷமும் வராது, தேவதா ஐக்கியத்துவம் வரும். தேவதா ஐக்கியத்துவம் வரும்பொழுது நமக்கு சக்தி அதிகரிக்கும். அப்படியாக நேத்திக்கு இதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தோம். அதே மாதிரி நாமங்களுக்கு என்னென்ன சக்தி இருக்கு, சகஸ்ரநாமங்கள், எத்தனையோ நாமங்கள், 33 கோடி தேவதைகள் கோடிக்கணக்கான நாமங்களால அம்பாளை ஆராதனம் பண்ணிருக்கா. ஆனா அத்தனை நாமங்களாலும் யாருமே லோகத்துல ஆராதனம் பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அதனால மனுஷாளுக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான நாமங்கள் ரொம்ப விசேஷமாக, நமக்கு எல்லாமே விசேஷமானதுதான், நமக்கு அத்தியாவசியமான அந்த நாமங்களை சகஸ்ரநாமமாக ரிஷிகள் நமக்கு போதிச்சிருக்கா. அதுதான் இந்த சகஸ்ரநாமம்ட்டு நேத்திக்கு இதெல்லாம் பார்த்து ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜி இதெல்லாம் பார்த்தோம். அந்த ஸ்லோகத்தினுடைய அடுத்த தொடர்ச்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நவராத்திரி எப்படி ஆரம்பிச்சது, இது எதற்காக கொண்டாட வேண்டும், என்ன அப்படிங்கிறத நாம பார்ப்போம். இந்த நவராத்திரிங்கிறது வந்து தேவதைகளுக்கும் மனுஷாளுக்கும் ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்த ராத்திரிகள் அப்படிங்கிறா. மகிஷாசுர மர்தினி அப்படின்ட்டு தேவதை இருக்கார், அவள் பெயரே மகிஷ அசுர மர்தினி, மகிஷனை வதம் செய்த மர்தினி. மர்தினி என்றால் மர்தனம் என்றால் கொல்லுவது. இந்த மகிஷாசுரன் ஒரு அசுரன் இருந்து ஜனங்களுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டு இருந்தான். இந்த அசுர புத்தி என்ன அப்படின்னு சொன்னா அசுராளுக்கு இருக்கக்கூடிய புத்தி.